தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி, தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அரசியல் கட்சி அங்கீகாரம் கிடைத்துவிட்டதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இதில் திசைகளை வெல்லப்போவதற்கான முன்னறிவிப்பாக முதற்கதவு திறக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் வீரகுமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் வீரகுமார், இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அளிக்கலாம். வணக்கம் அபிராமி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் தற்போது நிர்வாகிகளுக்கு ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே என வழக்கம் போல அவர் தற்போது ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அதில் முக்கியமாக தடைகளை தகர்த்தெறிந்து கொடியை உயர்த்தி கொள்கை தீபம் ஏந்தி தமிழக மக்களுக்கான தலையாய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வளம் வருவோம் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றி கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்தது எனவும் தற்போது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பினையும் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் விஜய் பதிவு செய்திருக்கிறார். அவர் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த பதிவில் பிறப்புக்கும் உயிர்க்கும் என்கிற அடிப்படை கோட்பாடோடு நம் அரசியலை அணுகுவது ஒருவித கொள்கை கொண்டாட்டம், எனினும் முழுமையான கொண்டாட்டத்திற்காகவும் அரசியல் கட்சிக்கான சட்டப்பூர்வமான பதிவுக்காகவுமே நாம் இதுவரை காத்திருந்தோம், இப்போது அதற்கான அனுமதியும் கிடைத்து விட்டது என கூறியிருக்கிறார். அதே போலவே தமிழக வெற்றி கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்தை அணுகியிருந்தோம். அதை சட்டப்பூர்வமாக பரிசீலித்த நமது நாட்டின் தேர்தல் ஆணையம் தற்போது நம் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற அனுமதி வழங்கியுள்ளது. இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனவும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். அதே போலவே திசைகளை வெல்ல போவதற்கான முன் அறிவிப்பாக இப்போது முதற் கதவு நமக்காக திறந்திருக்கிறது எனவும் கூறியிருக்கிறார். இச்சூழலில் நமது கழகத்தின் கொள்கை பிரகடன முதல் மாநில மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் அது குறித்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வரும், காத்திருங்கள் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். தடைகளை தகர்த்தெறிந்து கொடி உயர்த்தி கொள்கை தீபம் ஏந்தி தமிழக மக்களுக்கான தலையாய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வளம் வருவோம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் கொடியாக இருக்கட்டும் அல்ல அதனுடைய அரசியல் கட்சியினுடைய மாநாட்டிற்கு இடம் வழங்குவது தேதி வழங்குவது என பல்வேறு தடைகளில் இருந்து எதிர்ப்புகள் வந்த நிலையில் அதற்கான அங்கீகாரப்பூர்வ தேர்தல் ஆணையம் வழங்கியிருப்பது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போலவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கும் இது பெரிய அளவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு ட்விட்டரில் அவர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். வெற்றி கொடி ஏந்தி மக்களை சந்திப்போம், கண்டிப்பாக வாகை சூடுவோம் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே கூறியது போல தடைகளை தகர்த்தெறிந்து, அதாவது பல எதிர்ப்புகளை தகர்த்தெறிந்து தற்போது தமிழக வெற்றி கழகம் ஒரு அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் செய்யப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அரசியலில் போட்டியிடக்கூடிய ஒரு கட்சியாக தற்போது அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த அறிவிப்பினை கொண்டாடும் விதமாக இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து கொண்டாடி வருகிறார்கள். அதே போலவே இந்த விக்கிரவாண்டியில் விழுப்புரத்தில் ஏற்கனவே மாநாட்டு நடத்த அறிவிப்பானது கிடைத்தது. இந்நிலையில் எந்த தேதி என்பது தொடர்பாகவும் இவரே இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அறிவிப்பையும் வெளியிடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அபிராமி.